ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். இந்த எக்ஸாம்க்கு, இந்த நீட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணுறாங்க போட்டித் தேர்வுகள், TNPSC. அவங்களுக்கு உண்டான ஜாதக அமைப்பு, அவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து முயற்சி செய்வது, இல்லைனா அந்த முயற்சி செய்யும்போது மனம் தளராமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சார்ந்த ஜாதகம் இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பெயர் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர், ஸ்ரீகுரு உமாவெங்கன். இப்போது இந்த ஜாதகருக்கு வந்து 24 வயசாகுது. அரசு வேலை எப்போது அமையும் அப்படிங்கிற கேள்வி இந்த ஜாதகருக்கு வந்தது. பார்த்திங்கன்னா அவங்களுடைய தற்போது லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மகர லக்னம். இந்த உத்திராட நட்சத்திரம் 4 பாதம் ஜாதகருக்கு எங்கேன்னு இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திர அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திர புள்ளியாகி சூரியன் 7 இடத்துல இருக்கிறாரு. இந்த 3 வருட காலமே ஜாதகருக்கு இந்த வேலை செய்கிறதுல, தன்னை விட தன் ஃப்ரெண்டு நல்லா வேலை பார்க்குறாங்க, இல்லைனா அவங்க நல்லா முயற்சி பண்ணுறாங்க, நமக்கு அது அமையலை அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமாக அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அமையும். இப்போ இவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது, நம்ம வேலை அப்படின்னா நம்ம 10 பாவகம் பார்க்கணும். முதல்ல இந்த லக்ன அதிபதி 10 வருடத்தை இயக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது 4 இடமான சுகஸ்தானத்தில் நல்லா இருக்குது. அவர் வருமானம் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் 4 இடத்துல நல்லா இருக்கிறாரு. வருமானமும் சரி, ஜாதகரும் சரி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக தனக்கு தேவையானது அப்படிங்கிற இடத்துல அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறாரு. இப்போ நட்சத்திர புள்ளி இயக்கக்கூடியது உத்திராடம் 4. கடந்த 3 வருடமாகவே ஜாதகருக்கு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த உத்திராடம் 4 முடிந்து அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்க போகுது. சந்திர பகவான் 7 அதிபதி நட்சத்திர புள்ளியாகி அவர் 9 இடத்துல, அவரும் சிறப்பாக தான் இருக்கிறாரு. பிரச்சனை கிடையாது. இந்த காலகட்டத்திலையும் ஜாதகருக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள், அந்த 4 வருடமே ஜாதகருக்கு ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் தனியாக ஒரு வேலைக்கு போவாங்க, அப்புறம் அரசு வேலைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு காரியமாக இந்த ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களுமே ஜாதகருக்கு அவருடைய மனம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். இப்போ யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, நான் ப்ரைவேட் வேலைக்கு போகிறேன், இல்லை நான் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லைனா நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு அந்த 4 வருடம் ஹஸ்த நட்சத்திரம் போகக்கூடிய 4 வருடங்கள் ஜாதகருக்கு இதே மாதிரி தன்மையாகத்தான் இருக்கும். இந்த அரசு வேலை அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கு எப்போ அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு அபிட்ட நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது. ஜாதகர் 1 பாதம் போகும்போது செவ்வாய் பகவான் 10 இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்டது ஜாதகருக்கு லாபமாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதற்கு முன்னாடியே இந்த ஹஸ்த நட்சத்திரம் போகக்கூடிய அந்த 4 பாதம் போகும்போது ஒரு அமைப்பு கொடுக்கும். அன்னைக்கு இவங்க கரெக்டாக எக்ஸாம் எழுதுனாங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு நவாம்சம் சொல்லக்கூடியது ALP லக்னத்திற்கு இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த இடங்களில் போகும்போது முயற்சிகள் மட்டும்தான் நடக்கும். ஹஸ்தம் 3 பாதம் போகும்போது அன்றைக்கி இவங்களுக்கு வந்து சிந்திக்க முடியாத, செயல்படாத தன்மை, ஏதோ ஒரு முயற்சி பண்ணாலுமே அங்கே தடை, இல்லைனா முயற்சிகள் வந்து நேராக இருக்காது. இந்த காலகட்டங்களில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஹஸ்தம் 4 போகும்போது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் உறுதியாக இவர் அரசு சம்பந்தப்பட்ட வேலை ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்கும். எப்போவும் பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு 24 வயசு, இன்னும் 4 வருடங்கள் கழித்து 28 வயசில் இந்த ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது அனுகூலமாக இருக்கும். அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது சிறு அழுத்தத்தையும் சிறு தடையும் இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இயக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு தடை, தான் என்ன செஞ்சாலுமே ஒரு நிலை இல்லாத தன்மையாகத்தான் இருக்கும். ஐசோலேஷன் மைண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மகர லக்னம் அக்ஷய லக்னமாக, அதுவும் இந்த திருவோண நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கிரகம் நிலை அனுசரித்து சிலருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் போகும்போது சந்திரன் நல்லா இல்லை, 6 இடத்துலையோ 8 இடத்துலையோ இருந்தாங்கன்னா அவருக்கு அதுவே ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு சந்திரன் 9 இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பாக்கியஸ்தானத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் தானாக தேடி வரும் அப்படிங்கிற முயற்சியை இவர் சரியாக செய்ய மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனை. கண்டிப்பாக இவருடைய அவிட்ட நட்சத்திரம் போகும்போது செவ்வாய் பகவான் 10 இடத்துல இருந்து 11 அதிபதியாக இருந்து 10 இருக்கிறதுனால இவர் நினைத்த வேலை அப்படிங்கிறது அன்றைய காலகட்டம் ஜாதகருக்கு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த அவிட்டம் 4 முடிஞ்சு
சாரி உத்திராடம் நான்கு முடிந்து அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது ஜாதகருடைய மனம் அப்படிங்கிறது எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் முயற்சியை சரியாக செய்து வர வேண்டும் அப்படிங்கிறதையும் அவருக்கு சொல்லியிருக்கோம். அவருக்கு தேவையான அக்ஷய லக்னம் பத்ததிப்படி அவங்களுக்கு அந்த ரெண்டாம் பாவகம் சம்பந்தப்பட்டது, அதாவது அந்த படிப்பில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான படிப்பு அப்படிங்கிறது தடை இல்லாமல் படிப்பதற்கு ஜாதகருக்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க படிப்பு கரெக்டாக படிக்க மாட்டாங்க, மனம் போன போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க, படிக்கும் போதே ஏதாட்டி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருப்பாங்க, அதற்காக சில பரிகாரங்கள் அந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டிருக்கு. 2000 அவிட்ட நட்சத்திரம் போகும்போது இந்த ஜாதகருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைக்கணும்னு நாமளும் வேண்டிக் கொள்ளலாம். நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்.